இயற்கை விவசாயத்தை நம்புவோம், கண்டிப்பா நல்லா இருப்போம். வணக்கங்க, நான் பிரிட்டோ ரஜ் பேசுகிறேன். பாவாறை அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியமான ஒரு தாவரம்ங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பயிர் வகைகள்லேயே அதிகமான மணிச்சத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிர் ஆவாறை செடி. பலவிதமான நுண் தனிமங்கள் இருக்கக்கூடிய கரைசல்கள் செடி அப்படின்னாலுமே முக்கியமாக மணிச்சத்து அதிகமாக கொடுக்கக்கூடிய, அதாவது பொட்டாசியம் அதிகமாக கொடுக்கக்கூடிய வகையிலான செடி. இந்த செடியை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், தேவைக்கேற்ப ஒன்று வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னால், அதை எடுத்து நம்மளுடைய நிலங்களோட வட்டப்பாத்தியில் போட்டு மிதிச்சு விடுறது ரொம்ப நல்லதுங்க. முக்கியமாக மழைக்காலங்களில் அந்த வேலையை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா? நல்லா மிதித்து அமுக்கி விடுறது ரொம்ப நல்லது வட்டத்தில். அதே நேரத்தில் அதோட அளவு கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது அது எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னா, அந்த பயிரோட அந்த செடி பூத்த நிலைமை இருக்குது பார்த்தீங்களா, பூத்த நிலைமை அப்படிங்கிறப்ப என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இலைகள் இன்னும் கொஞ்சம் முத்தி இருக்கும், நல்ல பூக்களோடு இருக்கும், மஞ்சள் நிறப்பு அழகு மஞ்சள் நிற பூக்களோடு இருக்கும். அதை வந்து நம்ம இரண்டு விதமாக செய்யலாம். ஒன்று, அந்த செடி நமக்கு வேண்டாம் அப்படின்னா வேரோடு எடுத்து அடித்தண்டை மட்டும் வெட்டிட்டு அதை அமுக்கி விடலாம். இல்லை, அந்த செடி இருக்கட்டும், நம்மளோட அந்த இலைகளை மட்டும் பயன்படுத்திக்கலாம்னா அதை மட்டும் பிச்சை எடுத்து அதை மட்டும் கூட பயன்படுத்தலாம், சரிங்களா? இது நிறையா இருந்தால் அந்த மாதிரி செய்யலாம், அந்த வட்டத்தில் போட்டு அமுக்கி விடலாம். உதாரணத்துக்கு அதோடய அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால், சாணத்தோடு சேர்ந்து சாணத்தை ஒரு படுகையாக போட்டுட்டு, ஒரு அடி உயர படுகையாக போட்டு அது மேலே இந்த ஆவாறு இலை எடுத்து ஒரு அடி உயரத்தில் கூட அடுக்கிடலாம், சரிங்களா? அடுக்கிட்டு திருப்பியும் ஒரு சிறிதளவு சாணத்தை அது மேலே வந்து ஒரு படுகையாக போட்டுடலாம், சரிங்களா? அப்போ அது உள்ளே அமுங்கி கொடுத்துரும். அந்த மாதிரி பண்ணிட்டா நல்லா இருக்குங்க. இப்போ அது மட்டும், அந்த இலைகள் மட்டும் போடாமல் இன்னும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, எருக்கு நம்ம அதை சேர்த்துக்கலாம், வேப்ப இலையை சேர்த்துக்கலாம், புங்கன் இலையை சேர்த்துக்கலாம், முருங்கை இலையை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து மிகச்சிறந்த லாபம் தரக்கூடிய இலைகள். நொச்சி கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஊமத்தை நொச்சி இந்த மாதிரி இலைகளை வந்து நம்ம படுகையாக போட்டுட்டு, அது மேலே திருப்பியும் இன்னும் ஒரு அடுக்கு சாணம் போட்டுட்டு, அதை நம்ம பஞ்சகாவியம் அல்லது ஈயம் கரைசல் அல்லது மீனம் இளம் இருந்ததுன்னா ஒரு 20 லிட்டர் வாளியில் குறைந்தபட்சம் ஒரு லிட்டர் அல்லது குறைந்தபட்சம் 1/2 லிட்டராவது ஊற்றி கலந்து அதை அப்படியே நல்லா தெளித்து மூடி வைக்கலாம். 2 நாளுக்கு ஒரு முறை ஈரப்படுத்தி வைக்கலாம். 2 நாளைக்கு ஒரு முறை ஈரப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு 15 நாட்களில் குறைந்தபட்சமும் அதிகபட்சம் 1 மாதத்துலேயும் நல்லா மக்கி கிடைக்கும், சரிங்களா? இன்னும் சொல்ல போனால் 15வது நாள் அதை பரட்டி விடலாம். நல்லா கலங்குற மாதிரி ஒரு மூளையிலேருந்து மண்வெட்டியில் அப்படியே வெட்டி வெட்டி விட்டு நல்லா பரட்டி விட்டு அதை மக்க வைக்கலாம். மக்க வச்சதையும் நீங்கள் அந்த பரட்டி விட்டதுக்கு அப்புறமும் ஒரு தடவை வாளியில் இருக்கக்கூடிய தண்ணியில் அந்த பஞ்சகாவிய மீனம் இளம் ஈயம் கரைசல் ஏதாவது ஒன்று கலந்து அதை தெளிச்சிட்டு மட்டை போட்டு மூடி வைக்கலாம். பொதுவாக 30 நாட்கள் வச்சிருந்து அதை நம்ம மண்ணுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இன்னும் மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும், சரிங்களா? கிடைக்காத பொருளுங்க அது. ஆவாறை அப்படிங்கிறது பொதுவாக ஒரு விவசாயத்தில் ரொம்ப முக்கியமான பொருள். இன்னும் சொல்லப்போனால் அது இருக்குது ஒரு இடத்துல அப்படின்னா அந்த நிலம் வந்து மணிச்சத்தால் ரொம்ப மணிச்சத்து இல்லாத நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது தான் அதோடய மீனிங்கு. அதை அந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த களைச்செடி வருது அப்படின்னு சொன்னால் அந்த சத்து அந்த பூமியில் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால் அதை வந்து நம்ம பூமி கொடுக்குற மாதிரி அமைப்பை பண்ணிக்கிட்டோம்னா மிகச்சிறந்த பலன்கள் தரணும், சரிங்களா? பார்த்துக்கங்க.